எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் இடப்பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணப்பாறையில் ஆழ்துளை கிணற்றில் சுஜித் மாட்டி உயிரிழந்த சம்பவம் வந்து தமிழகத்திய சோகத்தில் அழிச்சு, அதே மாதிரி இப்போ ஹரியானாவில் அசிம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் அஞ்சு வயசு குழந்தையான சிவானி அப்படின்ற பெண் குழந்தை வந்து ஐம்பதடி ஆழத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்துச்சு. இதை பற்றி நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறோம், பாதி வீடியோ கொடுக்கலாம். சிவானி அப்படின்ற குழந்தை வந்து ஒரு விவசாயியோட குழந்தை. இந்த குழந்தை எப்படி அதில் அந்த போர்வெல்ல போய் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்பயுமே வந்து விளையாடிட்டு இருக்கோம். நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால விளையாடிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து இப்போ குழந்தையை காணணுன்னு அவங்க வந்து போர்வெல்லாம் விழுந்திருக்கோம் அப்படின்லாம் எதிர்பார்க்காம வந்து சொந்தக்காரங்களாம் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணை வந்து அவங்களுக்கு ஏன் நம்ம போர்வெல் ஒன்று இருக்கு அதில் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப 5 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 50 ஆழம்ல எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் டார்ச் லைட் வந்து கயிறு கட்டி உள்ளே அனுப்பும்போது அது கூடயே ஒரு செல் வந்து வீடியோ ரெக்கார்டில் போட்டு ரெண்டையும் உள்ளே அனுப்புகிறாங்க. சிவானி ஃபோன் வந்து டச் ஆகி நின்றுச்சு. உடனே அதை எடுத்து பார்க்குறப்ப சிவானியோட கால் பகுதி தான் வந்து டச் ஆயிருக்கு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிவானி வந்து தலைகீழ கால் பகுதி மேலேயும் தலை வந்து கீழே இருக்க மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு தெரிய வருது. உடனே வந்து சிவானி வந்து போர்வெல் தான் விழுந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பேரண்ட்ஸ் வந்து உடனே வந்து ஒரு ரெக்கார்ட் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கவலைப்படாத, நான் அவங்களை காப்பாற்றிடுவேன், அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சு அதை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண வாட்டி 1 மணி நேரத்தில் வந்து மீட்பு பணியெலாம் தொடங்கினாலும் 12 மணி அளவில் வந்து குழந்தைங்க வந்து வெளியெடுக்கிறாங்க. வெளியெடுத்து வந்து அவங்களால காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியாமல் இறந்துருச்சு. இது வந்து சோகத்தை அரியணால வந்து சோகத்தை ஏற்பட்டுருக்கு. இதே மாதிரி அமெரிக்காவில் ஜெசிகா மேக்லூட் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து 1987 வந்து விழுந்துருச்சு. 58 மணி நேரத்தில் அதை மீட்டாங்க. அது வந்து 22 அடி தான் மீட்டுருக்கு. இந்த சுச்சியத்துக்கு நம்ம பிளான் பண்ணோம்ல, சைடில் வந்து போர் போட்டு குழந்தையை மீட்கலாம் அப்படின்ட்டு, அது மாதிரி தான் அங்கேயும் போர் போட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அந்த குழந்தை வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது. அவங்க ஜெசிகா மேக்லூட் அப்படின்றது வந்து 30 வயசு ஆகுது. அந்த அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. அமெரிக்காவில் ஆழ்துளை கிணற்றில் கடைசி குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெசிகா மேக்லூட். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அவேர்னஸ் ஆகி அதிகபட்சம் போர்வெல்லாம் மூடிட்டாங்க. உலகத்திலேயே அதிகபட்சம் போர்வெல் இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அதிகபட்சம் மூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்து மேலே தப்பு சொல்கிறதா, அதாவது போர் போட்டிங்க நம்ம மேலே தப்பு சொல்கிறதா, யார் மேலே எல்லாருக்கு மேலேயும் தப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முறையான போர்வெல் போட்டோம்னா அது தண்ணி வரலாம் ப்ராப்பராக மூடணும். அது மட்டும் இல்லாமல் சும்மா மண் போட்டு மூடிட்டிங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மண் வந்து கீழே இறங்கும் போது அந்த போர்வெல்ல வந்து மூடினதுக்கான அடையாளமே இல்லாமல் கால் வச்சேரம் உள்ளே போயிட வேண்டியதான், கால் வச்சேரம் உள்ளே போகிற மாதிரி ஆயிரும். இது எப்படி ப்ராப்பராக மூடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் கல் மணல் இதெல்லாம் கொண்டு ப்ராப்பராக குழி தோண்டி மூடணும். இது மூடினாலும் இன்னும் ஆழம் பண்ணி மூடணும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் வேலி போட்டு அதுக்கு ஒரு போர்டு வைக்கணும், அபாயம் அப்படின்னுலாம் போர்டு வைக்கணும். இது ஏன் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலு பின்ன வந்து தட்டுப்பாடு வந்தால் இறக்கிற ஆழ்துளை கிணறுலாம் பார்த்தாலும் நாங்கள் இன்னும் போர் போடுவோம். ஏன் போகிறோம், நம்ம மாதிரி தப்பு சொல்ல முடியாது, தண்ணி தட்டுப்பாடு அந்த மாதிரி இருக்குது. அப்படி போர் போட்டோம்னா தண்ணி வராத பட்சத்தில் நாம் வந்து அசால்ட்டை வந்து அப்படியே மூடிக்கிட்டு போகுது. இந்த சம்பவங்களாவது நம்ம மனசில் ஞாபகம் வச்சு ப்ராப்பராக மூடணும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது பக்கத்து வீட்டில் யாராவது போர் இந்த மாதிரி மூடாமல் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், நம்மளால் நம்ம எதுவுமே கிடையாது, அப்படியே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் காவல்துறையில் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், அவங்க வந்து சொல்கிறதுல சொல்லிக்குவாங்க. சரி, இன்னைக்கு வீடியோவில் தான் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா டென் மந்த்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இதை பற்றி பேசு, அப்படி இதை பற்றி பேசு, இந்த தலைப்பை பற்றி பேசு, இந்த தலைப்பை பற்றி பேசு கமெண்ட் பார்க்க சொல்லுங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசப்படும்.